இந்த வீடியோ பார்க்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து லான்ச் பண்ண ஒன் ப்ளஸ் 8T-யோட ரிவ்யூ, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ தவிர அவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஹைலைட்ஸ், அதாவது இந்த ஒன் ப்ளஸ் 8T-யோட ஹைலைட்ஸ்ன்னு பார்க்கும்போது 120Hz-க்கான ஃப்ளூயிட் டிஸ்பிளே தந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. இரண்டாவதாக 65W-க்கான வரப் சார்ஜ் தந்திருக்கிறாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா 48MP குவாட் கேமரா செட்டப் தந்திருக்கிறாங்க. கடைசியாக குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 865 ப்ரொசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேமிங்க்கு வேற ப்ரொசர், கேமிங் மட்டும் கிடையாது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட விலை பார்த்துருக்கோம். விலைன்னு பார்க்கும்போது 43,000 ரூபாய்க்கு நம்ம இந்தியாவில் இப்போது ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்கு முடிவு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் 43,000 ரூபாய்க்கு. ஸோ இது வந்து டி சீரிஸ் ஃபோன், 18 சொல்லுங்க தெரிஞ்சிருக்கோம், டி சீரிஸ் ஃபோன் தான் அது. ஸோ இதுதான் இதோட ஹைலைட். இப்போ வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது டிஸ்பிளே, டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.55 inches கொண்ட ஃப்ளூயிட் அமோல்ட் டிஸ்பிளே. இதை சென்டிமீட்டரில் பார்க்கும்போது 16.637, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 16.637 சென்டிமீட்டர். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேண்ட்லன்சி லோ லேண்ட்லன்சி ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய ஒரு அமோல்ட் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேங்க ரொம்ப ரொம்ப டக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பரான தரமான டிஸ்பிளே தந்துருக்காங்க. அடுத்து சார்ஜருக்கு வரும். ஸோ சார்ஜர் பார்க்கும்போது சார்ஜர் வந்து 65W-க்கான ட்ராப் சார்ஜர். இதை வந்து 15 minutes, அதாவது கால் மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களால் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அடுத்ததுக்கு போவோம். ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்து இருக்கிறது டிசைன். டிசைன் பார்க்கும்போது வேற ஒன்று கிடையாது கலர். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்குது, ஒன்று லூனார் சில்வர், இரண்டாவதாக அக்வாரி கிரீஸ். ஸோ சில்வர் மற்றும் கிரீன் அப்படிங்கிற ரெண்டு கலர் தான் தந்திருக்காங்க இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். அடுத்து பேட்டரிக்கு வரும். ஸோ பேட்டரின்னு பார்க்கும்போது 4500, அதாவது கம்மி தான், 4500mAh கொண்ட லி அயான் பேட்டரி. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தனால 39 நிமிஷத்தில் 100% உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கால் மணி நேரம் சார்ஜில் உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கால் மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணாலும் கேம் விளையாண்டாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச என்ன விஷயம் பண்ணாலும் ஒரு நாள் ஃபுல்லாக தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அடுத்ததுக்கு போவோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓஎஸ். ஸோ இப்போ வர ஃபோன் ஒன் ப்ளஸ் ஃபோனில் இப்போ ஒன் ப்ளஸ் வந்து ஒன் ப்ளஸ் நாலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதிலும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் 11 யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேமரா வரும். ஸோ கேமரா பார்க்கும்போது 4 கேமரா தந்துருக்காங்க, 2 ஃப்ளாஷாக தந்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே சிறப்பாக சொல்லலாம். ஸோ கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா 48MP ப்ரைமரி கேமரா, 16MP செகண்டரி கேமரா, அடுத்து 5MP மேக்ரோ லென்ஸ், அதுக்கப்புறம் கடைசியாக 2MP நேனோ லென்ஸ். ஸோ 4 கேமரா குவாட் கேமரா செட்டப் தந்துருக்காங்க, 2 ஃப்ளாஷ்லைட் தந்திருக்காங்க, சிறப்பம்சமாக அமையுது. இந்த ஒன் ப்ளஸ் 8T-ல ரொம்பவே குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2G-லேருந்து 5G-லையும் சப்போர்ட் பண்ணுது. அதாவது 2G சப்போர்ட் இருக்கு, 3G சப்போர்ட், 4G சப்போர்ட், 5G வரையும் சப்போர்ட் பண்ணுது. அது சிறப்பம்சம். அடுத்து இதோட மெமரி. ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256GB ஸ்டோரேஜ். இது வந்து ஸ்டோரேஜ் 256 ஒரே வேரியன்ட் தான், ரெண்டு வேரியன்ட் ரேம் மாதிரி ரெண்டு வேரியண்ட்டாக நமக்கு கொடுக்குது. ஸோ அடுத்த ஃபீச்சர், ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஜைரோஸ்கோப் சென்சார் இருக்குது, ஆக்சிலோமெட்ரிக் சென்சார் இருக்குது. ஸோ 3 சென்சார் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் சென்சாரும் இருக்குது. அடுத்து இதோட பாடி பார்த்தீங்கன்னா, அதாவது வெயிட் பார்த்தீங்கன்னா 188g தான் இதோட வெயிட்டு. ரெண்டு ஸ்லாட் சிம் ஸ்லாட் இருக்குது, ரெண்டுமே நேனோ சிம் ஸ்லாட் தான் தந்திருக்கிறாங்க இதில். அடுத்து இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேக்லேயும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிறப்பம்சமாக அமையுது. ஸோ கடைசியாக டிஸ்அட்வான்டேஜ் வரும். ஸோ எல்லா ஃபோனும் இருக்க மாதிரி இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு கிடையாது, என்னென்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் கிடையாது ஒயர்லெஸ், அதாவது நம்ம நார்மலாக போடுமல்லவா, ஸோ அந்த ஜாக் கிடையாது. யூஎஸ்பி டைப் சி போட்டு. மூன்றாவதாக உங்களால் மெமரி கார்டு இதில் போட்டு முடியும். இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் மெமரி கார்டு உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து இதோட டிஸ்பிளேல கொஞ்சம் இது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ லைட் வீடியோ. ஸோ நீங்கள் இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ இதுவும் கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். பிரச்சனை ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கற்றுக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃபோனை வாங்குவீங்களாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் அற்புதமான வீடியோ சந்திப்போம், நாளை சந்திப்போம். அண்டில் தென் டேக் கேட்டா பை. தமிழை வளர்ப்போம், தமிழாக வளர்ப்போம். பை.